Thank you, Deputy Speaker, sir. Please allow me to speak in Tamil. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2018-19 ஆண்டிற்கான துணை மானிய கோரிக்கை குறித்த விவாதத்தில் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி. இந்த துணை மானிய கோரிக்கையில் முதலாவது கட்டமாக 65 மானிய கோரிக்கைகளுக்கு கூடுதலாக 11,697 கோடி வழங்க இப்பேரவை ஒப்புதல் பெற சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக துணை மானிய கோரிக்கையில் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்ட செலவினங்களுக்கு மேல் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய இப்பேரவை ஒப்புதல் பெற வேண்டும். இந்தியாவிலேயே அதிக வருவாய் ஈட்டித்தரும் மாநிலங்களில் தமிழ்நாடு 2 இடத்தில் உள்ளது. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வதில் சுணக்கம் காட்டுவது வருத்தம் அளிக்கிறது. தமிழ்நாட்டில் நிலவும் தட்பவெப்ப நிலை அதனுடைய மாற்றத்தால் போதிய நீரின்றி வறட்சியால் பாதிக்கப்படுகிறது. இல்லையென்றால் கடும் புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றத்தால் பாதிப்படைகிறது. எது எப்படி இருந்தாலும் அதிக அளவில் பாதிப்படைவர்கள் விவசாய பெருங்குடி மக்களே. தமிழ்நாடு கடந்த 2015 டிசம்பரில் வரலாறு காணாத வெள்ளத்தில் பாதிப்படைந்தது. அதன் பின் அடுத்தடுத்து கோரதாண்டமாடிய வார்தா மற்றும் ஒட்டி புயல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியாக தமிழ்நாடு கோரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு தராமல் இழுக்கடித்தாலும் இதுகாரும் மிக சொற்ப நிதி மட்டுமே வழங்கியதாலும் தமிழக விவசாயிகள் மிகவும் துயரத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் கடந்த 2 ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களில் உள்ள 16,682 ரெவன்யூ கிராமங்களில் 13,305 கிராமங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. வறட்சி நிவாரண நிதியாக 39,565 கோடி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை வைத்தது. ஆனால் இதுவரை அதற்கு 1 ரூபாய் கூட நிதி வழங்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது. எனவே தமிழக அரசு கேட்டுக்கொண்ட வறட்சி நிவாரண நிதியை முழுமையாக வழங்கிட வேண்டும். டெப்டி ஸ்பீக்கர் சார், தமிழகத்தின் உயிர்நாடியாக விளங்கும் காவிரியில் டெல்டா மாவட்டங்களில் காவிரி கால்வாய் புனரமைப்பதற்காக 11,421 கோடி ரூபாய் உதவி வேண்டும் என்று கேட்கப்பட்டது. இதேபோல் காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்திற்கு 5,161 கோடி வழங்க வேண்டும் என்றும், அதேபோல கொங்கு மண்டலத்தின் அத்தியாவசிய தேவையான அத்திக்கடவு அவிநாசி வெள்ளக்கால்வாய் திட்டத்திற்கு 1,862 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இம்முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். டெப்டி ஸ்பீக்கர் சார், முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு ரூபாய் 1,000 கோடி ஒதுக்கப்படும் என்று அப்போதைய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இந்த பேரவையிலே அறிவித்தார். ஆனால் அது அறிவிப்போடு நின்றுவிட்டது. இதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதை பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் காற்புணர்ச்சி ஆகும். இருந்தாலும் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அன்றைக்கு அம்மா அவர்கள் மீஞ்சூர் நெமிலி ஆகிய இடங்களில் தினம் 1 கோடி லிட்டர் குடிநீர் தயாரிக்கும் திட்டங்களை தமிழக அரசு சொந்த நிதியிலிருந்து செயல்படுத்தினார்கள். தற்போதைய மத்திய அரசு இதுபோன்ற அத்தியாவசிய திட்டங்களுக்கு தேவையான புதிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். டெப்டி ஸ்பீக்கர் சார், இந்த அரசு பதவியேற்றவுடன் அறிவித்த கிராம தத்தெடுப்பு திட்டத்தில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் 5 ஆண்டுகளில் 3 கிராமங்களை தத்தெடுத்து தன்னிறைவு பெற்ற முன்மாதிரி கிராமமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த அரசு கூறியது. ஆனால் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தவில்லை. இதற்கு முக்கிய காரணம் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாததே ஆகும். ஆளுங்கட்சி உட்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் 3 கிராமங்களை தத்தெடுக்க முடியாமல் போனது. முதல் ஆண்டிலேயே இந்த திட்டம் தோல்வியடைந்தது. இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எம்பிக்கள் தத்தெடுத்த கிராமங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதிஉதவியை ஒதுக்க வேண்டும் என்று இந்த பேரவையிலே கேட்டுக்கொள்கின்றேன் சார். மேலும் இந்த ஆட்சி தொடங்கிய உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை வருடத்திற்கு 5 கோடியிலிருந்து
இருபத்தைந்து கோடியாக உயர்த்த வேண்டும் என்று ஆளுங்கட்சி உறுப்பினர் உட்பட 350 உறுப்பினர்கள் மேல் கையொப்பமிட்டு மாண்புமிகு பாரத பிரதமரிடம் நேரடியாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை அந்த காரியத்தை செய்தவர் நீங்கள்தான் என்பதை இந்த அவையே அறியும். இருந்தாலும் இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு இதுகாரம் செவிசாய்க்காமல் இருப்பது இந்த பேரவையின் 543 உறுப்பினர்கள் சார்பாக என்னுடைய மன வருத்தத்தை பதிவு செய்கின்றேன். தற்போதாவது மத்திய அரசு இதன் முக்கியத்தை உணர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியை 5 கோடியில் இருந்து 25 கோடியாக உயர்த்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். சார், மத்திய அரசின் 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தற்போதுள்ள 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக உயர்த்தி மாநிலங்களுக்கு தங்கு தடையின்றி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதேபோல தமிழகத்தில் பெரும்பாலான பேரூராட்சிகள் கிராம பஞ்சாயத்துகளை ஒட்டியுள்ளன. அங்கு வாழும் மக்களும் ஏழ்மை நிலையிலே உள்ளனர். எனவே இந்த திட்டத்தை அனைத்து பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றேன். சார், புரட்சி தலைவி அம்மாவர்களின் கனவு திட்டமான தமிழ்நாடு விஷன் 2023 வாயிலாக சென்னை நதிகள் மீட்பு திட்டமும் சென்னை அடுத்துள்ள பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மீட்பு திட்டமும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அடையாறு பூங்கா திட்டத்துக்கு 150 கோடி, சேத்துப்பட்டு ஏரி புனரமைப்புக்கு 42 கோடி, கூவமணி புனரமைப்பதற்காக 3830 கோடி என முக்கியமான திட்டங்கள் சென்னை நதிகள் மீட்பு டிரஸ்ட் வாயிலாக அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட உள்ளது. இதற்கு போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சார், சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் குப்பை மேடுகள் சீராக்க கொடுங்கையூர் பள்ளிக்கரணை ஆகிய பகுதியில் உள்ள குப்பை மேடுகள் சீராக்கப்பட வேண்டும். மேலும் கழிவுநீர் கால்வாய் வடிகால் அமைக்க ரூபாய் 25,000 கோடி செலவாகும். இதற்கு மத்திய அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சார், உலகின் மிக முக்கிய நகரமாக வளர்ந்துவரும் சென்னையில் போக்குவரத்து கட்டமைப்பு தேவையை மேம்படுத்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு அதிக ஆர்வம் காட்டி நடவடிக்கை எடுத்துக்கொண்டதன் பயனாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் விரைவாக செயல்பட்டு வருகிறது. இதன் 2ம் கட்ட பணிகள் விரிவாக்குவதற்கு ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு நிதி உதவி கோரப்பட்டுள்ளது. இதற்காக செலவாக மொத்தம் 44,000 கோடி நிர்ணயிக்கப்பட்டு அதற்காக திட்ட வரையறைக்கு தமிழக அரசின் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசும் விரைவாக ஒப்புதல் அளித்து போதுமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள ஏனைய 10 மாநகராட்சிகளுக்கு போதுமான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் மீன்பிடி தொழிலை விரிவாக்கம் செய்திட 1,500 கோடி ஒதுக்கீட்டில் ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சார், தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் கல்வி ஊக்கத்தொகை நீண்ட காலமாக வழங்கப்படாமல் நிலுவையிலே உள்ளது. மத்திய அரசு அதனை உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் மத்திய அரசு நிதியில் செயல்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களுக்கு செலவினம் செய்த வகையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு திருப்பி வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 9,000 கோடியை காலதாமதமாண்டி வழங்கிட வேண்டும். டெப்டி ஸ்பீக்கர் சார், காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு அமைத்திட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாபெரும் சட்ட போராட்டம் நடத்தி மகத்தான வெற்றி பெற்றார். ஆனாலும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட காலம் தாழ்த்தியது. மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாண்புமிகு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த பட்ஜெட் கூட்டத்துடன் முழுவதுமாக 22 நாட்கள் போராடியதன் விளைவாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூரின் கொள்ளளவு 120 அடியை தாண்டியுள்ளது. தமிழக விவசாயிகள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் இயங்கும் இந்த அரசு எடுத்த முயற்சியை மனதார பாராட்டி கொண்டுள்ளார்கள். இதன் பயனாக தமிழகத்தின் கடைமடை பகுதிகளுக்கும் காவிரி நீர் பாய்ந்து விவசாயிகளை மகிழ்ச்சி ஆழ்த்தியுள்ளது. சார், மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக திறந்துவிடப்படும் தண்ணீர் வீணாவதை தடுத்து நிறுத்தி காவிரி பொன்னியாறு திருமணிமுத்தாறு ஆகிய ஆறுகளுக்கு கால்வாய் மூலம் தண்ணீரை கொண்டு செல்வதற்கு தமிழக அரசிடம் ஒரு திட்டம் உள்ளது. இத்திட்டத்தால் நாமக்கல் சேலம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயனடைவார்கள்.
அத்திட்டம் நிறைவேறிட போதிய நிதியை மத்திய அரசு கொடுத்த உதவும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக அதே வேளையில் தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் மற்றும் இதர உணவு தானியங்களுக்கு உகர்ந்த குறைந்தபட்ச ஆதார கொள்முதல் விலையை வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கையின்படி உயர்த்தி வழங்கிட வேண்டும். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ₹2,500 உயர்த்தி மத்திய அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து கோரிக்கைகளையும் மத்திய அரசு நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ரொஃபசர் சௌகத் ராய். சார், ஐ ரைஸ் டு ஸ்பீக்.